சாப்பிட்ட உணவு முறையாக செரிக்காமல் போகிறது, வயிறு உப்புசமாக இருக்கிறது, மலங்கழிக்கவே ரொம்ப சிரமப்படுறது, இல்லைன்னா கடினமான மலச்சிக்கல், இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி சந்திக்கிற நபராக இருந்தால் இந்த பொடியை வெதுவெதுப்பான தண்ணீரில் கலந்து குடித்தாலே போதும், உங்கள் செரிமான பிரச்சனை மலச்சிக்கல் எல்லாம் சரியாயிடும். இந்த பொடியை நீங்கள் வீட்டிலேயே தயாரிக்கலாங்க, ரொம்ப எளிமையானது தான். வாங்க இதை எப்படி தயாரிக்கணும், எப்போ பயன்படுத்தணும் அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். அடுப்பில் ஒரு சட்டியை வச்சுக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை எடுத்து போட்டுக்கிறேன். அதே மாதிரி இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஓமத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த ரெண்டையுமே மிதமான சூட்டில் ஒரு பெரட்டிக்கணும். இதை மாதிரி இதோட ஈரப்பதம் போகணும், அதுக்காக தான் நாம் இதை சூடுபடுத்துகிறோம். ஜீரகம் பார்த்தீங்கன்னா வயிறு சம்பந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி பண்ணும், செரிமான அமைப்பை வலுப்படுத்தும், வயிற்று வலி, அஜீரணம், வயிற்று போக்கு, மலச்சிக்கல் இதை எல்லாத்தையும் நீக்கக்கூடியது. அடுத்ததாக ஓமம் ஏன் இதில் போட்டிருக்கோம்னா, இதுவும் செரிமான சக்தியை மேம்படுத்தும், வாயு தொல்லையை போக்கும். சில பேருக்கு இறைப்பையிலேருந்து அதிக அளவில் அமிலம் சுரக்கும், அதை கட்டுப்படுத்தும். நெஞ்சு தொண்டை இங்கெல்லாம் ஏற்படுற எரிச்சலை குணமாக்கும், இதுவும் வாயுவை போக்கும். இது பார்த்தீங்கன்னா லேசாக வெடிக்குங்க, அந்த சமயத்தில் அடுப்பை நிறுத்திடணும். இது ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் இதை இந்த தட்டில் பரப்பி ஆற வைப்போம். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் பொடியாக்கிக்க. இப்போ நாம் இதை பொடியாக்கிக்க போகிறோம். இதை பாருங்க, நல்லா பொடியாயிடுச்சு. நான் ஜீரகத்தையும் ஓமத்தையும் தலா 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து பொடியாக்கியிருக்கேன். நீங்கள் ஜீரகம் ஓமம் ரெண்டையுமே சம அளவு, அதாவது உங்களுக்கு தேவையான அளவுக்கு தயார் செஞ்சுக்கலாம். இதை காற்று புகாத டப்பாவில் வச்சு அப்பப்போ தேவைக்கேற்ப எடுத்து பயன்படுத்தணும். உங்களுக்கு வயிறு உப்புசமாக இருக்கிறப்ப, இல்லைன்னா செரிமான பிரச்சனை மலச்சிக்கல் இருக்கிறப்ப இந்த பொடியை எடுத்து பயன்படுத்தணும். சரி, இது எப்படி பயன்படுத்துறது? ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன், அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நல்லா வெதுவெதுப்பான தண்ணீரை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா இப்படி கலக்கிக்கணுங்க. இப்போ இதில் தேவைக்கேற்ப இந்து உப்பை சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இந்து உப்பு இருந்தால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா சாதாரண உப்பையே தேவைக்கேற்ப பயன்படுத்தலாம். இதை அப்படியே எடுத்து குடிங்க. இது நீங்கள் சாப்பிட்ட கடினமான உணவுகளையும் நல்லா செரிக்க வச்சு உங்கள் செரிமான பிரச்சனையை போக்கி தேங்கி கிடந்த மல கழிவுகளை வெளியேற்றும். ஆனால் உங்களுக்கு வந்திருக்கிறது கொஞ்சம் கடுமையான மலச்சிக்கலாக இருந்ததுன்னு வச்சிங்களேன், இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெயையும் சேர்த்துக்கணும். இந்த விளக்கெண்ணெய் பார்த்தீங்கன்னா உங்கள் குடலோட இயக்கத்தை நல்லா மேம்படுத்தி வயிற்றில் தேங்கி கிடக்கிற செரிக்காத உணவுகளையும் செரிக்க வச்சு உங்கள் செரிமான பிரச்சனையை போக்கும், மலச்சிக்கலையும் குணமாக்கிடும். அதுக்காக விளக்கெண்ணெயை அளவுக்கு மீறி அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது. சிலருக்கு விளக்கெண்ணெயை இதில் சேர்க்கறதுனால வயிற்று போக்கு வரலாம், பயப்படாதீங்க. வயிற்றில் தேங்கி கிடக்கிற கழிவுகள் தான் வெளியேறுது, வயிறு சுத்தமான உடனே வயிற்று போக்கும் நின்றுடும். இந்த விளக்கெண்ணெயை மிக கடுமையான மலச்சிக்கல் இருக்கிறப்ப மட்டும்தான் இதில் சேர்த்துக்கணும். மலச்சிக்கல், செரிமான பிரச்சனை இதெல்லாம் அடிக்கடி வந்தால் இந்த பொடியை விளக்கெண்ணெய் சேர்க்காமல் பயன்படுத்துங்க. ஏன்னா அடிக்கடி நாம் விளக்கெண்ணெயை பயன்படுத்தக்கூடாது. இந்த எளிய வீட்டு வைத்தியம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். மலச்சிக்கல் வராமல் இருக்கணும்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற உணவுகளை சாப்பிடணும். சில பேர் தண்ணி அதிகமாக குடிக்க மாட்டாங்க, அவங்க தண்ணீரை அதிகமாக குடிக்கணும். நீங்கள் எடுத்துக்கிற சில மாத்திரைகள் கூட மலச்சிக்கல் பிரச்சனையை உருவாக்கலாம். உடல் உழைப்பு இல்லாத வாழ்க்கை மலச்சிக்கலை ஏற்படுத்தும். அதனால் உடற்பயிற்சி, யோகா இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து மீள முடியும். அதிக மன அழுத்தம், மலம் வர்றப்ப அதை கழிக்காமல் அடக்கி வைக்கிறது, இதெல்லாமும் மலச்சிக்கல் பெருஞ்சிக்கல் ஆகிறதுக்கு காரணம். பெண்கள் சில பேருக்கு கர்ப்ப காலத்திலையும், இன்னும் சில பேருக்கு மாதவிடாய் ஏற்படுறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடியும் மலச்சிக்கல் ஏற்படும். அதை மாதிரி சமயங்களில் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்க்கணும், நார்ச்சத்துள்ள உணவுகளை அதிகமாக எடுத்துக்கணும். இதெல்லாம் கடைபிடிச்சும் உங்களுக்கு இந்த பிரச்சனை நீடிச்சுதுன்னா மருத்துவரை அணுக வேண்டியது ரொம்ப அவசியம்.
இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். பிடிச்சிருந்தால் உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க, உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க, உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்க. நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தால் காணொலிக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் அழுத்துங்க. அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த மருத்துவ காணொலிகளோட அறிவிப்புகள் உங்களுக்கு கிடைக்கும்.